தோணி அரே மிஸ்டர் டீஸ்ட்ரக்சரிங் போயிட்டேன் ஸோ முன்னாடி இருந்து ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட்டிங்க அப்படின்னு தான் நீங்கள் கேட்குறீங்க. டீஸ்ட்ரக்சரிங்கை பேஸ் பண்ணி தான் இந்த ரெஸ்ட் அப்படின்றது இருக்குது. ஸோ ஸ்ப்ரெட் வந்துட்டு நார்மலாக ஒர்க் ஆகும்னு சொல்கிறேன், ரெஸ்ட் வந்துட்டு டீஸ்ட்ரக்சரிங்கை பேஸ் பண்ணி இருக்குது. ஸோ தட் ஃபஸ்ட்டு டீஸ்ட்ரக்சரிங் முடிச்சுட்டு தான் நம்ம இதுக்குள்ளே வர முடியுன்றதுனால எப்படி. ஸோ ஓகே நம்ம என்ன பண்ணலாம்னா ஜஸ்ட் ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட் ஆப்ரேட்டருக்கு போய்க்கலாம். விஎஸ் கோட் போய்க்கோங்க, நான் பேசிக்கலி ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட் அப்படின்னு ஒரு ஃபைல் வச்சுருக்கேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, டீஸ்ட்ரக்சரிங் போன கிளாஸில் ஜஸ்ட் போன செஷனில் நம்ம பண்ண ஆப்ஜெக்டை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ விம் இருந்தால் இப்படி நீங்கள் ஈஸியாக காப்பி பண்ணலாம். ஸோ இஃப் யூ வாண்ட் நோ விம் விம் கற்றுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஜஸ்ட் என்னோட கார்டில் நான் லிங்க் கொடுக்குறேன், ஜஸ்ட் நீங்கள் இப்போ விம் லேர்ன் பண்ணிக்கலாம். ஸோ குயிக்காக ஷார்ட்கட்ஸ் மூவ் அரவுண்ட் பண்ணலாம். ஸோ கம் டு த பாயிண்ட், ஆக்சுவலி ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட் ஆப்ரேட்டரில் வந்துட்டு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம், ஃபைல்குள்ளே ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுருக்கோம். அந்த ஆப்ஜெக்டை வந்துட்டு இங்கே ஜஸ்ட் ஆப்ஜெக்டுக்குள்ளே இருக்கிற அட்ரஸை வந்துட்டு நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இது பேசிக்காக உங்களுக்கு புரியலன்னா நீங்கள் கண்டிப்பாக டீஸ்ட்ரக்சரிங் போன வீடியோவை பார்க்கணுன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஸ்டில் டீஸ்ட்ரக்சர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் எங்கே வந்துட்டு உனக்கு ஃபஸ்ட் நான் ரெஸ்ட் முடிச்சுட்டு ஸ்ப்ரெட்டுக்கு போயிடுறேன். ஸோ ரெஸ்ட் ஆப்ரேட்டர் பேசிக்கலி ரெஸ்ட்டுக்கும் இந்த மூணு டாட் தான் யூஸ் பண்ணுவோம், ஸ்ப்ரெட்டுக்கும் இந்த மூணு டாட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போது நான் ஸ்ப்ரெட் பண்ணியிருக்கேன், ஸ்ப்ரெட் அட்ரஸ் கொடுத்துருக்கேன். ஸோ நான் அட்ரஸ் கொடுக்கல, ரெஸ்ட் வேல்யூஸ் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பேசிக்கலி ரெஸ்ட் கொடுக்கணுன்றது இல்லை, என்ன வேணால் கொடுக்கலாம். நான் இப்போ இந்த ரெஸ்ட் வேல்யூஸை ஜஸ்ட் முன்னாடி 3 dots மென்ஷன் பண்ணியிருக்கேன், அதை பார்த்து மறந்துடாதீங்க. ஸோ இதுதான், இதை மென்ஷன் பண்ணால் தான் அது ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ஓகே ரெஸ்ட் வேல்யூஸ் ஓகே. ஸோ ஜஸ்ட் நான் அந்த ஃபைலை ரன் பண்ணுறேன், நோட் ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட் வந்துச்சு. ஸோ என்ன வருது அப்படின்னா பேசிக்காக எல்லாமே வந்துருச்சு. ஓகே எல்லாமே உங்களுக்கு இங்கே ப்ரிண்ட் ஆனதை பார்க்கலாம், ஆட்ரஸ் அட்ரஸ். ஸோ இதுக்கு முன்னாடி ஜஸ்ட் நான் நேமை எடுக்கிறேன். ஓகே நேம் எடுத்துக்கிறேன், நேம் கமா பேசிக்கலி நேமில் என்ன வரும் சந்திப்பு வரும் எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ இப்போ இதில் என்ன வருதுன்றத செக் பண்ணுங்கள். ஸோ கிளியர். ஸோ நான் ரெஸ்ட் வேல்யூஸை மட்டும் தான் ப்ரிண்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா நேம் இதில் இல்லை, நோட் பண்ணிங்களா? இன்னும் மேஜிக் அப்படின்னா நேமை தவிர மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து கொடுக்குது ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ரெஸ்ட் நேமை தவிர ரெஸ்ட் இருக்கிற எல்லாத்தையுமே நம்மளுக்கு கொடுக்குது, தட்ஸ் இட், இது தான். ஸோ இப்போ நான் ஏஜ் கொடுத்தேன் அப்படின்னா, ஏஜ் கமா கொடுத்தேன் அப்படின்னா, ஏஜ் கமா கொடுத்தேன் அப்படின்னா இப்போ வந்துட்டு நேம் ஏஜ் நம்மளுக்கு ப்ரிண்ட் ஆகாது, அட்ரஸ் மட்டும்தான் வரும். ஸோ பிகாஸ் நேம் ஏஜ் இங்கே எடுத்துட்டோம், அதை தவிர மற்ற எல்லாத்தையுமே நம்மளுக்கு வந்துட்டு கொடுக்கும், ரெஸ்ட் எல்லாத்தையுமே கொடுக்கும். ஸோ நான் இங்கே அட்ரஸையும் மென்ஷன் பண்ணிட்டேன் அப்படின்னா நம்ம ரெஸ்ட் ஆப்ரேட்டர் எல்லாத்தையும் எம்டி ஆப்ஜெக்ட் ரிட்டர்ன் பண்ணிச்சு. ஸோ பேசிக்கலி நம்ம எல்லாத்தையுமே எடுத்துட்டோம், ரெஸ்ட் எதுவுமே இல்லை. ஸோ நம்மளுக்கு எம்டி ஆப்ஜெக்டை ரிட்டர்ன் பண்ணிடுச்சு. ஸோ இதுதாங்க ரெஸ்ட் ஆப்ரேட்டர். பேசிக்கலி சேம் வே இது வந்துட்டு அரேவுக்கும் யூஸ் ஆகும். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இந்த நம்ம போன ஆப்ஜெக்ட் டீஸ்ட்ரக்சரிங்கில் நம்ம ஆப்ஜெக்டாக நம்ம யூஸ் பண்ண அதே சேம் அரேவை வந்துட்டு நான் எடுத்துக்கிறேன். ஸோ இது இந்த 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 அரே தான் நினைக்கிறேன். ஷிஃப்ட் காப்பி ஜஸ்ட் அதை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போது இதில் பேசிக்கலி ரெஸ்ட் ஆப்ரேட்டர் எப்படி ஒர்க் ஆகும் ஸோ ஜஸ் பார்த்துடலாமா? சிம்பிளி இந்த கன்சோலாக கீழே கொண்டு வந்துக்கிறேன். ஸோ நான் ஓ அப்படியே வச்சுக்கலாம், நோ ப்ராப்ளம். ஸோ கான்ஸ்ட் ஸ்கொயர் பிராக்கெட் உங்களுக்கு எல்லாமே தெரியும், அரே ஒரு டிஸ்ட்ரக்சர் பண்ணோன்னா ஸ்கொயர் பிராக்கெட் கொடுக்கணும். ஸோ நான் 1 கொடுத்துட்றேன், ட்ரிபிள் டாட் ரெஸ்ட் அரே. ஓகே இப்போது ரெஸ்ட் வேல்யூஸுக்கு பதிலாக ரெஸ்ட் அரேவை கன்சோல் பண்ணுறேன். ஸோ ஹியர் ஊப்ஸ் மிஸ்ஸிங் இனிஷியலைசர் இன் டீஸ்ட்ரக்சரிங் டிக்ளரேஷன். என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இனிஷியலைஸே பண்ணல. ஸோ எந்த அரேலிருந்து நம்ம டீஸ்ட்ரக்சர் பண்ணணுன்றதை கொடுக்கணும். ஸோ ஒரு நிமிஷம் நானே ஷாக் ஆகிட்டேன், என்னடா அது எரர் அடிக்குது அப்படின்ட்டு. ஓகே இட்ஸ் ஹேப்பன்ஸ். இந்தியா யூஎஸ் பேசிக்கலி 1 இப்போ என்ன இருக்குன்னா சைனா இருக்கும், அது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும். ஸோ
டவுட்டாக இருந்துச்சுன்னா ஜஸ்ட் ஒன்னையும் கன்சோல் பண்ணுவோம். ஒன்னில் சைனா இருக்குது, மற்ற ரெண்டையும் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே கொடுத்துருச்சு. ஸோ சிம்பிள் ஆஸ் இட், இதுதான் ரெஸ்ட் ஆப்ரேட்டர். ரெஸ்ட்னா பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுப்போம். ஓகே, உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் அப், ரெஸ்ட் உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னா ஸ்ப்ரெட் ஒன்றும் அவ்வளோ கஷ்டம் இல்லை. ஸோ ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரும் இது தான். என்ன பண்ணணும், ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் என்ன பண்ணும் அப்படின்னா, ஸோ இது தேவையில்லை நமக்கு. கான்ஸ்ட் அனதர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் ஒரு ஆப்ஜெக்ட் வச்சுக்கிறேன். ஓகே, ஜஸ்ட் நான் என்ன பண்ணுறேன்னா ஒரு ஃப்ளவர் பேக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ஆப்ஜெக்டை ட்ரிபிள் டாட் வச்சு ஸ்ப்ரெட் பண்ணுறேன். பேசிக்கலி இப்போ வந்துட்டு நம்ம எதையுமே டீஸ்ட்ரக்சர் பண்ணல. ஸோ இது வந்துட்டு பேசிக்காக எப்படி பிஹேவ் ஆகும் அப்படின்னா எல்லாத்தையுமே கொண்டு வந்து கொடுக்கும். ஸோ பேசிக்கலி நம்ம இது எதுக்குள்ளேயும் அசைனும் பண்ணல, டைரெக்டாக வந்துட்டு ட்ரிபிள் டாட் கொடுத்துருக்கோம். பட் இந்த சினாரியோவில், எக்ஸாக்ட்லி இந்த சினாரியோவில், ஆர்எல்ஸ் இந்த சினாரியோ அரேவாக இருந்துருக்கும். ஸோ தட்ஸ் இட், இந்த சினாரியோவில் நம்ம ஒன்றுக்கு அசைன் பண்ணியிருக்கோம். அசைன் பண்ணால் இது ரெஸ்ட் ஆப்ரேட்டராக இது வேலை செய்யும். மேபி நம்ம அசைன் பண்ணல அப்படின்னா ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டராக வேலை செய்யும். ஓகே, ஜஸ்ட் நம்ம இப்போது அனதர் ஆப்ஜெக்டுக்குள்ளே என்ன இருக்குன்றதை பார்ப்போம். அனதர் ஆப்ஜெக்ட், அனதர் ஆப்ஜெக்டுக்குள்ளார என்ன இருக்குன்றதை பார்ப்போம். லிட்ரலி எவ்ரி திங் எல்லாமே இருக்கும். ஸோ நீ நம்ம இங்கே அதை ட்ரை பண்ண முடியாது. நம்ம ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஆப்ரேட்டராக டைப் பண்ணுவோங்க. ஸோ இதை ட்ரை பண்ண முடியாது. இப்போ பேசிக்கலி நேம் வந்துட்டு அன்டிஃபைன்ட் ஆயிரும். ஓகே, ஏன்னா நம்ம இதை எதுக்குள்ளேயும் எதுக்குமே அசைன் பண்ணல. ஓகே, இப்போ நேம் இருக்கான்னு பார்ப்போம். நீங்கள் பேசிக்கலி ட்ரை பண்ணி தான் பாருங்களேன். நேம் இஸ் நாட் டிஃபைன்ட் அப்படின்னு வரும். ஓகே, ஸோ ஸ்ப்ரெட்டுக்கும் ரெஸ்ட்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்துக்கே கிளியராக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, ஸோ இது ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். தென் ஏன் இப்படி பண்ணுறோம், இதுக்கு டைரெக்டாகவே நீ ஆப்ஜெக்ட் எடுத்துகிட்டு போயிடலாமே அப்படின்னு நீங்கள் எங்கிட்ட கேட்கலாம், நீங்கள் ஸ்மார்ட் வச்சு. ஸோ என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த அனதர் ஆப்ஜெக்டுக்குள்ளார அனதர் ஆப்ஜெக்ட் வந்துட்டு நான் இந்த ஸ்ப்ரெட் பண்ணல. ஓகே, நான் வந்துட்டு நான் சம்பவம் இன்னொரு ஆப்ஜெக்ட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறேன். அந்த ஆப்ஜெக்டுக்குள்ளார இந்த வேல்யூஸ் எல்லாமே வேணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, education colon be. okay, நான் பிஇ படிச்சிருக்கேன். ஸோ தட் நான் இதில் வந்துட்டு எஜுகேஷன் பிஇ, தென் இன்ட்ரெஸ்ட் ப்ரோக்ராமிங். ஓகே, தென் இதுக்குள்ளார நான் இந்த ஃபீல்ட்ஸ் எல்லாமே வேணும்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் பேசிக்கலி நான் நேம் ஒன்று இன்னொன்று வச்சுக்கிறேன், நேம் காலன் ஓபிஜே டாட் நேம் ஒன். ஓகே, தென் ஏஜ் காலன் ஓபிஜே டாட் ஏஜ், தென் அட்ரஸ் காலன் அட்ரஸ் காலன் obj dot address. So இப்படி நீங்கள் போட்டால் பேசிக்கலி நீங்கள் அச்சீவ் பண்ணிட்டீங்க நான் சொன்னதை. ஓகே, ஸோ இவ்வளோ கஷ்டப்படணுமா இதுக்கு? ஒவ்வொன்றா எடுத்து நேம் போட்டு ஆப்ஜெக்டில் இருந்து நேம் எடுத்து திரும்பி அதை அசைன் பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக இல்லை? ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் கிடச்சிருக்கு. ஜஸ்ட் இந்த இடத்துல நீங்கள் ஆப்ஜெக்டை ஸ்ப்ரெட் பண்ணிடுங்க. ஸோ கெட் சேம் ரிசல்ட், அவ்வளோதான். இவ்வளோ தான் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர். சேம் வே நீங்கள் அரேவுக்கும் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இப்போது ரெஸ்ட் ஆப்ரேட்டர் அரேவுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், ரெஸ்ட் ஆப்ரேட்டர் ஆப்ஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணியிருக்கேன், தென் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டரை அரேவுக்கு ட்ரை பண்ணுங்கள். ஸோ என்னதான் ஒருத்தங்க டீச் பண்ணாலும் கற்றுக்கிட்டாலும் ஓனாக எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். ஸோ ஓனாக நீங்களும் கோட் டைப் பண்ணி பார்க்கணும், நெட்டில் சர்ச் பண்ணி கற்றுக்கிட்டு தான் ஆகணும். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஓனாக பழுதாகணும் எதுவாக இருந்தாலும். ஸோ தட் அரேவை அரேவுக்கு எப்படி ஸ்ப்ரெட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுன்னு பாருங்கள். பேசிக்கலி சிம்பிள் சேம் கான்செப்ட் தான். ஸோ ஜஸ்ட் அதை நீங்கள் பாருங்கள்.
ஸோ தட் இப்போதைக்கு ஸோ ஃபார் எது வரைக்கும் முடிச்சிருக்கோம். டேட்டா டைப் முடிஞ்சு வேரியபிள்ஸ் பார்த்தாச்சு, டெம்ப்ளேட் ஸ்ட்ரிங்ஸ் ஓவர் ஆப்ஜெக்ட், தென் அரேஸ், தென் ஸ்ப்ரெட் அண்ட் ரெஸ்ட் இப்போ தான் பார்த்தோம், டீஸ்ட்ரக்சரிங் முந்தின வீடியோவில் பார்த்தோம், தென் ஃபங்க்ஷன்ஸ் ரிட்டர்னிங் இஃபெல்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் லூப்பிங் அப்படின்னு கொஞ்சம் இருக்குது. ஸோ இதை வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோஸில் முடிச்சுட்டு நம்ம டைரெக்டாக ரியாக்டிவ் போகலாம். ஸோ இந்த வீடியோவில் இருந்து சைன் ஆஃப் பண்ணிக்கிறேன். பாய் பாய், சி யூ.